வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்று செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மூன்றாவது அலை, பாஜக காங்கிரஸுக்கு எதிராக எதிர்கட்சிகள் புதிய அணி, பவார் தலைமையில் உருவாக டெல்லியில் ஆலோசனை. அலைப்பாயாத திமுக, பாஜக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத எதிர்கட்சிகளுடன் கூட்டத்தில் பங்கேற்க திமுகவுக்கு அழைப்பு வந்ததா என்பது பற்றி கட்சி தலைமை எதுவும் தெரிவிக்கவில்லை. இரண்டாம் கட்ட தலைவர்களிடமும் பதிலில்லை. இப்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியாக செயல்படும் நிலையில் அதை முறித்து கொண்டு மூன்றாவது அணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாததால் நேற்றைய கூட்டத்தில் திமுக உதாசீனம் செய்தது. இப்போதைய தேர்தல் நெருக்கடி இல்லாத நிலையில் புதிய அணிக்கு திமுக செல்லாது என்றே திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குடியுரிமை விவசாய சட்ட திருத்தம் வாபஸ் பெற சட்டசபையில் தீர்மானம். 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் செப்டம்பர் 15 நடத்தி முடிக்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஹைட்ரோ கார்பனுக்கு டெல்டாவில் அனுமதி இல்லை, ஓஎன்ஜிசி விண்ணப்பம் நிராகரிப்பு, அமைச்சர் தங்கம் தென்னரசு. பேரறிவாளன் ஜாமீன் மனு மீது சுப்ரீம் கோர்ட் விசாரணை தள்ளி வைப்பு, 3 தள்ளி வச்சிருக்காங்க. இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் வினீத் சரண், தினேஷ் மகேஸ்வரி கொண்ட விடுமுறை கால பெஞ்ச் முன்னிலையில் பேரறிவாளன் ஜாமீன் மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பேரறிவாளன் தரப்பில் வக்கீல்கள் பிரபு, ராமசுப்பிரமணியன், பாரிவேந்தன் மற்றும் தமிழக அரசு தரப்பில் வக்கீல் ஜோசப் அரிஸ்டாட்டில் ஆஜராகினர். மத்திய அரசு தரப்பில் வக்கீல் அசோக் பாணிகிராகி ஆஜராகி ஜாமீன் மனு மீதான விசாரணையை தள்ளி வைக்க கோரி பேரறிவாளன் கடிதம் கொடுத்துள்ளார் என தெரிவித்தார். இதன் நீதிபதிகள் ஏற்று பேரறிவாளன் ஜாமீன் மனு மீதான விசாரணையை 3 தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். ஊபி கலை உரசும் ரசிகர்கள், நடிகர் விஜய்க்கு ஆரம்பத்தில் இளைய தளபதி என்ற பட்டம் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இளைய என்பது எடுக்கப்பட்டு தளபதி ஆனார். போஸ்டர்களில் தளபதி என்று மட்டும் ரசிகர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவினர் தளபதி என்றே அழைக்கின்றனர். இதனால் இனி தளபதி பட்டத்தை விஜய் பயன்படுத்தக்கூடாது, அது திமுக தலைவருக்கு சொந்தமான பட்டம். விஜய் ரசிகர்கள் விளம்பரங்களில் தளபதி என்று பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் எங்களுக்கு எப்படி கட்டுப்பாடு போடலாம் என்று விஜய் ரசிகர்கள் எகிற அந்த விஷயத்தில் இரண்டு தரப்புக்கும் இடையே உரசல் ஏற்பட்டிருக்கிறதாம். நீட் உருவாக்குவோம், அதர வைத்த திமுக எம்எல்ஏ, அதாவது திமுக எம்எல்ஏ உதயசூரியன் பேசுகிறப்ப, தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக தீர்மானங்கள் போடுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது எத்தனையோ முறை கூறியும் கேட்கவில்லை. இப்போது நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய ஏகே ராஜன் தலைமையிலான குழு போடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் கருத்து கேட்டு நீட் தேர்வை உருவாக்குவோம் என்று கவர்னர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். இது சபையில் திமுகவினருக்கு அதிர்ச்சி தர முதல்வர் உடனடியாக சுதாரித்தார். அவரிலிருந்து உதயசூரியன் பேசும்போது பதட்டத்தில் நீட்டை உருவாக்குவதற்கு என்று கூறிவிட்டார். நீட் உருவாக்குவதற்கு அல்ல, தமிழகத்திலிருந்து விலக்கு பெறுவதற்கு என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார். இதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். காவிரியில் வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறப்பு, பருவமழை தீவிரமாவதால் வரத்து மேலும் அதிகமாகலாம், குறுவைக்கு தேவை 42 TMC நீர். மும்பையில் கரோனாவை கட்டுப்படுத்துவதில் திணறல், மாநகராட்சியில் குறைகிறது, நகராட்சிகளில் உயர்கிறது. கரோனா 3 அலையை எதிர்கொள்ள தயார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்கிறார். தமிழக அரசு பணிகளில் வெளி மாநிலத்தவர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பது உறுதி, அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். நீட் தேர்வு உண்டா இல்லையா சட்டசபையில் விஜயபாஸ்கர் கேள்வி. அரசு உள்ஒதுக்கீடு நிலையையும் சொல்லுங்க. என்னென்ன அவங்க அப்படியா நடந்துக்கிட்டாங்க? சட்டசபையில் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் எழுந்து பதில் சொல்ல முற்பட்டார். ஆனால் அவரை பதில் சொல்ல வேண்டாம் என்று அவை முன்னவர் துரைமுருகன் சைகை காட்டி உட்கார வைத்தார். இதனால் கோபமான ராஜகண்ணப்பன் என்னென்ன அவங்க அப்படியா நடந்து கொண்டார்கள் என்று ஆவேசப்பட்டார். அதேபோல வேறு ஒரு விவாதத்திலும் ஏவ வேலுவை துரைமுருகன் உட்கார வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவ வேலு, கடந்த அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர்களை பேச விட்டார்களா? இதையெல்லாம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும், ஆனால் சொல்லவில்லை என்று ஆதங்கப்பட்டார். திமுக அமைச்சர்களுக்குள் மோதல் ஏற்படுவதை பார்த்து அதிமுக உறுப்பினர்கள் சிரித்தனர். சென்னை உள்பட தமிழகத்தில் 19 இடங்களில் கைவரிசை, வங்கி ஏடிஎம்களில் ₹48 லட்சம் கொள்ளை, வடமாநில கொள்ளையர்களின் நூதன திருட்டு பற்றி பரபரப்பு தகவல்கள். தனிப்படை விரைந்தது. இந்த நூதன திருட்டு சம்பவங்களில் தொடர்புடைய கொள்ளையர்கள் ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களை பிடிக்க தனிப்படை விரைந்துள்ளது. பராமரிப்பு பணிகள் 10 நடைபெற்று முடிந்ததும் தமிழகத்தில் மின்வெட்டே இருக்காது, சட்டசபையில் அமைச்சர் உறுதி. வேலைவாய்ப்பு விசா வைத்துள்ளவர்கள் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் செல்ல இன்று முதல் அனுமதி, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. சரத்பவார் வீட்டில் 8 கட்சிகள் ஆலோசனை, 3 அணி அமைக்க திட்டமா? 3 பிறகு முதல் முறை தினசரி கொரோனா பாதிப்பு 50,000 கீழே வந்தது.
இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை முடிவுக்கு வருகிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் அடுத்த 5 ஆண்டுகளில் படிப்படியாக நிறைவேற்றப்படும். அமைச்சர் ஏவ வேலு தகவல்.